இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இப்போ இந்த கடதரப்பு விழாவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சாச்சு. மூணு நாளில் கடையை திறக்கணும் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? ஒன்று, இந்த ஆஃபீஸர்லேருந்து திடீர்னு வந்து ஆஃபீஸர் வேணுனே பண்ணுறாரா? இல்லை நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆட்கள் இருக்காங்களே, ரெண்டு குட்டி வில்லன்கள், ஜனார்த்தனன் அண்டு கைலாசம், இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் கைலாஷ் அப்படின்னா வந்து அவர் ஜீவாவை தான் பக்கத்துக்கு ஏதோ பிஸ்னஸை பண்ண வைக்க பார்க்குறாரு, அவர் ரொம்ப எரிச்சலில் இருந்தார், ஜீவாவை சொல்கிறதே கேட்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த கேரக்டரை கொண்டு வந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கைலாஷ் தான் காரணம்னு வச்சு அதை வச்சு ஏதாவது பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போகிறாங்களா கதையில்? இல்லை பழையபடி இருக்கவே இருக்கார் நம்ம ஜனார்த்தனன், அவர் வந்து இந்த கடையை ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய கடைனா கண்டிப்பாக மாப்பிள்ள நம்ம கடைக்கு வரமாட்டார், நம்ம பக்கம் வரமாட்டார், சின்ன கடையாக இருக்கும் போதே மூணு பேர் வேணுனாங்க, பெரிய கடைனா கணனையும் சேர்த்து எழுதுப்பாங்க அப்படின்னு நினச்சி பயந்து போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதிர் முல்லையோட ப்ரெக்னன்சி ட்ராக்கில் முல்லைக்கு எப்போ உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது. இந்த பிரச்சனையில் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் காரணமாக இருப்பா, இந்த பிரச்சனைக்கான தீர்வாக யார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் எடுத்து, இல்லை எது வந்து முட்டி மோது யார் வந்து ஜெயிக்க வைப்பா இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியாக நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.